வணக்கம். மனிதகுலம் இயற்கை வளங்களை வேட்டையாடி வருகிறது. மனிதகுலம் என்பதை விட மக்களின் அரசுகள் இந்த வேட்டையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இயற்கை வளங்களை மனிதகுல நல்வாழ்வுக்காக அரசுகள் பயன்படுத்தினால் உலகம் அமைதி பூங்காவாக திகழும். ஆனால் இயற்கை வளங்களை சூறையாடை போய் இயற்கை தன் சீற்றத்தை காட்டினால் மனிதகுலம்தானே அந்த பேரழிவை தாங்குகிறது. எங்கோ கண்ணுக்கு தெரியாத இடத்தில் சில கம்பெனிகள் கனிம வளங்களை தேடுவார்கள். அந்த கம்பெனிகளுக்கு அரசுகள் துணை புரியும். விளைவு, மக்களை தாக்கும் வரை உலக மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படிப்பட்ட நிலைதான் தென்துருவத்தை உள்ளடக்கிய அண்டார்டிகாவிலே இன்று நிலவுகிறது. 14 பில்லியன் கிலோமீட்டர் பரப்புள்ளது. 5.4 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ளது அண்டார்டிகா என்கிற கண்டம். ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவை அடுத்து 5வது இடத்திலே உள்ள பெரும் கண்டமாகும் அண்டார்டிகா. அண்டார்டிகாவினுடைய 98% பரப்பு பனிக்கட்டிகளாலே மூடப்பட்டிருக்கும். 1.6 கிலோமீட்டர் கனமுள்ள ஐஸால் மூடப்பட்ட கண்டம்தான் அண்டார்டிகா. இந்த ஐஸ் இல்லாத, பனிக்கட்டிகளால் மூடப்படாத 110,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பே அண்டார்டிகா கண்டத்தில் நிலப்பரப்பாக, ஐஸ் இல்லாத நிலப்பரப்பாக இருக்கிறது. இவ்வளவு விரிந்த பரந்த கண்டத்திலே 1000 முதல் 5000 மக்கள்தான் வாழ்கிறார்கள். இவர்களும் பல்வேறு நாடுகளின் சார்பிலே அங்கு ஆய்வுகளிலே ஈடுபட்டு வருகிற அறிஞர்களும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறவர்களும் ஆகுவார்கள். நாம் தென்புலம் என்று தமிழ் இலக்கியங்களிலே சொல்லுகிறதைப் போல இது தென் துருவத்தை ஒட்டியிருக்கிற கண்டம் அண்டார்டிகா ஆகும். அறிஞர் அண்ணாவினுடைய நண்பரான தோப்பூர் திருவேங்கடம் தென்புலம் என்ற ஏட்டை நடத்துகிறார்கள். தென்புலம் என்று நாம் சொல்லுகிற இந்த தென் துருவம் டெர்ரா ஆஸ்திரேலிஸ் என்று தென்னில கண்டம் ஒன்று இருப்பதாக பல நாடுகளின் தொன்மக் கதைகளிலே பல்லாண்டு காலமாக சொல்லி வந்தார்கள். 1820 தான் ரஷ்ய தேடுதல் குழு ஃபேபியன் கோட்டிலப் வான் பெலிங்ஷோசன் அவர்களும் மைக்கேல் லசராவ் என்கிற இருவர் தலைமையில் 2 கப்பல்களில் சென்று அதற்கு முன்பு பிறர் அறியாமல் இருந்த அண்டார்டிகா கண்டத்தை கண்டுபிடித்தார்கள். 1959 12 நாடுகள் அண்டார்டிகா ட்ரீட்டி என்ற உடன்பாடு மூலம் அந்த நாட்டை, அந்த கண்டத்தை பங்கு போட்டு கொண்டார்கள். அதுக்கு பிறகு பெரிதாகி இன்றளவு 49 நாடுகள் இந்த உடன்படிக்கையிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையின்படி அண்டார்டிகாவிலே இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, கனிம சுரங்கங்களை வெட்டக்கூடாது, அணு ஆயுத சோதனைகளை நடத்தக்கூடாது, அணு ஆயுத கழிவுகளை கொண்டு வந்து அண்டார்டிகாவில் கொட்டக்கூடாது. ஆனால் அறிவியல் ஆய்வுகளை அண்டார்டிகாவிலே மேற்கொள்ள 49 நாடுகளுக்கு இந்த உடன்படிக்கை அனுமதியை அளிக்கிறது. இந்த உடன்படிக்கையின்படி இன்று சுமார் 4000 விஞ்ஞானிகளும் அவருடைய உதவியாளர்களும் அதிகாரிகளும் அங்கு ஆய்விலே ஈடுபட்டிருக்கிறார்கள். பனிக்காலங்களில் அண்டார்டிகா கண்டத்திலே 1000 பேரே அங்கு இருப்பார்கள். அண்டார்டிகாவில் முதல் மாதா கோயிலை ஆர்த்தடாக்ஸ் சர்ச், ட்ரினிட்டி சர்ச், 2004 துவக்கினார்கள். ரஷ்ய ஆய்வகமான பெல்லிங்ஷோசென் இருக்குமிடத்திலே இந்த மாதா கோயில் இருக்கிறது. இந்த கடும் பனி நிறைந்த அந்த கண்டத்திலே 2 பாதிரியார்கள் சமயத் தொண்டிலே ஈடுபட்டிருப்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பசுமை குடில் தாக்கம் காரணமாக அண்டார்டிகா வெப்பமடைந்து வருகிறது நம்மையெல்லாம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். 2002 அண்டார்டிகா தீபகற்பத்தில் பனி மலை ஒன்று சரிந்து உடைந்து உருகி மூழ்கியது. 8 மார்ச் 2008 570 கிலோமீட்டர் தூரம் அளவு பறந்திருந்த பனி விரிப்பு வில்கின்ஸ் ஐஸ் ஷெல்ஃப் உருகி உடைந்தது. அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா கடந்த 30 ஆண்டுகளில் நிகழாத பனிக்கட்டி உருகுதல் 2005 நடந்தேறியதாக சொல்கிறது. அமெரிக்க மாநிலமான கொலம்பியா அளவுக்கு, அந்த மாநிலத்தினுடைய பரப்பு அளவுக்கு பனிகி உருகிதான். பனி உருகி கடல் மட்டம் உயர்ந்தால் பெருவெள்ளம்தான், பல நாடுகளுக்கு பாதிப்புத்தான், சுனாமி தான்.
அண்டார்டிகா கண்டத்தின் மீதான ஓசோன் படல ஓட்டை முன் எப்போதும் இல்லாத அளவு பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது என்று அறிவியல் அறிஞர்கள் அண்டார்டிகா கண்டம் பற்றி எச்சரித்த வண்ணம் இருக்கிறார்கள். மனிதனுடைய மிகப்பெரிய ஆசை நோயற்ற வாழ்வு. ஆனால் நோய் நொடிகள் வந்து மனிதரை தாக்குவது நிற்கவில்லை. நோய்களை வெற்றி கொள்ள இடைவிடாத முயற்சியிலே ஆராய்ச்சியாளர்கள் உலகெங்கும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் எந்த அளவு வெற்றி ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன நோய்களுக்கு சிகிச்சை எந்த அளவில் உள்ளது என்பதை இந்த வார நிகழ்ச்சியில் இனி பார்ப்போம். பர்கின்சன் டிசீஸ் மனிதனுடைய மூளையில் ஒரு பகுதியில், அதாவது சப்ஸ்டான்ஷியா நைக்ரா என்று மருத்துவ உலகம் பெயரிட்டுள்ள பகுதியில் சில நியூரான்கள் சீர்கேடு அடைவதால் இந்த நோய் ஏற்படுகிறது. இந்த செல்கள் டொபமைன் எனப்படுகிற வேதியற் பொருளை, கெமிக்கலை உற்பத்தி செய்கின்றன. இந்த கெமிக்கல் தான் மனித உடலில் உள்ள தசைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதை ஊக்குவிக்கின்றன. சுமார் 70-80% இந்த செல்கள் சீர்கேடு அடைந்துவிட்டால் பர்கின்சன் டிசீஸுக்கான அறிகுறிகள் ஏற்படும். தசைகளுடைய அசைவு மெதுவாகும். இதை பிராடி கினீஷியா என்று மருத்துவர்கள் சொல்லுவார்கள். தசைகள் இறுகும், அதிர்வுகள் ஏற்படும். சராசரியாக 65 வயதிலே இந்த நோய் ஏற்படும். இந்த நோய் தாக்கியவர்கள் மருத்துவர்களை அணுகினால் டொப்போமிங்ஜெரிக் நியூரோன்ஸை சீர்கேடு மேலும் அடையாமல் தடுத்து நோய் பரவாமலும் முற்றாமலும் இருக்க சிகிச்சை அளிப்பார்கள். லெவடோப்பா என்ற மாத்திரை மூலம் இந்த நோயை, பர்கின்சன்ஸ் டிசீஸை கட்டுப்படுத்த பார்ப்பார்கள். இந்த மாத்திரை உட்கொண்டால் அது மூளையில் டொபமைன் ஆக மாறிவிடும். ஆனால் நாளாக நாளாக முற்ற இந்த மாத்திரை வேலை செய்வதில்லை என்பது 7 ஆண்டுகள் முன்பு இருந்த நிலையாகும். மிகவும் முற்றிவிட்ட நோய்களுக்கு மின்கலம் இயக்குகிற கருவி மூலம், பேட்டரி இயக்குகிற கருவி மூலம் பாதிக்கப்பட்ட மூளையின் பகுதிகளை தூண்டுவார்கள். ஆழ்ந்த மூளையின் தூண்டல், டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் என்று மருத்துவர்கள் இதை சொல்வார்கள். இந்த நோய் பற்றிய புரிதல் மிகுதியாக குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை கண்டுபிடிக்கப்படலாம். சுற்றுச்சூழலின் நச்சுத்தன்மைகள் இந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறதா என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆய்ந்து வருகிறார்கள். மரபணு கூறுகள், பர்கின்சன்ஸ் டிசீஸ் எனப்படுகிற பாரிசவாயு தாக்குதல் அல்லது முடக்குவாதம் ஏற்பட காரணங்களாக உள்ளனவா என்ற திசையிலும் ஆய்வு நடக்கிறது. மூளையினுடைய செல்கள் வாழவும் வளரவும் உதவக்கூடிய நுண் உயிரிகள், நியூரோட்ரோஃபின்ஸ் என்ற மாத்திரையால் ஊக்குவிக்கப்படுகிறதா என்று பரிசோதனை கூடங்களிலே ஆய்வு செய்தார்கள். சிதந்த செல்களை சீர் செய்து நோயின் பிடியிலிருந்து மீட்சிக்கு வழிகுண்டா என்றும் ஆய்வுகள் நடக்கின்றன. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல் வளர்த்து எடுக்கப்பட்ட செல்களை, எம்ப்ரயானிக் ஸ்டெம்செல்ஸ், எலிகளின் மூளைக்குள் செலுத்தி பரிசோதித்து பார்த்தார்கள். டெபோமைன் நியூரோன்ஸ் வளர்வது இந்த சோதனையில் தெரிய வந்தது. மரபணு சிகிச்சை மூலமும் பர்கின்சன்ஸ் டிசீஸை குணப்படுத்த முடியும். தலையில் காந்த சக்தியை எழுப்பி மூளையை தூண்டக்கூடிய கம்பி சுருளை சுற்றி செய்யப்படுகிற டிரான்ஸ்கிரேனியல் மேக்னட்டிக் ஸ்டிமுலேஷன் முறையும் இருக்கிறது. இது ஒரு உலகத்திலே இந்த பர்கின்சன்ஸ் நோய்க்கான மருத்துவ உலகம் ஆய்விலே ஈடுபட்டிருக்கிறது. முற்றிலும் குணமடிக்க முடியாத ஒரு நோயாக இந்த நோய் இருக்கிறது. இதை போலவே அல்ஜீமேர்ஸ் நோய், என்னரும் தலைவரும் 40 ஆண்டுகால நண்பருமான ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் இந்த நோயினாலே தாக்கப்பட்டு மீள முடியாத நிலையிலும், சுற்றிலும் என்ன நடக்கிறது என்றே தெரியாத நிலையிலே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவருடைய நினைவாற்றலை இந்த நோய் படிப்படியாக சீரழித்து கொண்டே வரும். சிந்திக்கிற ஆற்றல் சிறிது சிறிதாக மங்கிவிடும். அன்றாட கடமைகள் கூட நிறைவேற்ற முடியாதவர்களாக இந்நோயாளிகள் மாறிவிடுவார்கள். 60 வயதுக்கு மேல் இந்த நோய் பொதுவாக தாக்கும். ஏன் வயது முதிர்ந்தவர்களையே இந்த நோய் தாக்குகிறது என்ற ஆய்வில் ஈடுபட்ட அறிவாளர்கள் முதுமை ஏற்படுவதற்கான காரணங்களை தேடினார்கள். 2 முக்கிய பிரிவு அல்ஜீமர் டிசீஸ் இருக்கிறது. இந்த நோய் வர மரபணி சங்கிலி தொடர், வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக வருகிற மரபணுக்கள் காரணமா என்றும் ஆய்ந்தார்கள். 3 மரபணுக்களில் ஏற்படுகிற கோளாறுகளே இந்த மறதி நோய் ஏற்பட காரணம் என்று கண்டறிந்தார்கள். அப்போவா என்கிற மரபணு உற்பத்தி செய்கிற வேதியியல் பொருள் புரோட்டீனே இந்நோய் பெரும்பாலும் ஏற்பட காரணம் என்று கண்டறிந்தார்கள். காக்னஸ், ஆரிசெப்ட், எக்ஸலான், ரெமினில் ஆகிய அங்கீகரிக்கப்பட்ட மாத்திரைகள் இந்த மறதி நோய்க்கு தாக்குதலை தாமதப்படுத்துகின்றன. முற்றிலும்
குணமாக்க முடியவில்லை. இந்த நோயைப் போலவே மனித குலத்தை அச்சுறுத்துகிற இன்னொரு நோய் கேன்சர் என்று சொல்லப்படுகிற புற்றுநோயாகும். சில அபூர்வ செல்களின் அபரிமித வளர்ச்சியால்தான் புற்றுநோய்க்கு காரணம் என்ற விளக்கம் சரியானது அல்ல. புற்றுநோய் தாக்கி வீக்கமோ கட்டிகளோ கொப்புளங்களோ உடலில் தோன்றுமாயின் அறுவை சிகிச்சையே முதலில் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அறுவை சிகிச்சை நடத்தப்பட்ட பிறகும் மீண்டும் அந்த நோய் பரவவே புற்றுநோய்க்கு தகுந்த சிகிச்சை இல்லை என்கிற கருத்து ஏற்பட்டது. தமிழக முதல்வராக இருந்த அறிஞர் அண்ணாவை புற்றுநோய் தாக்கியது. நோயோடு கடுமையாக போராடினார்கள் அறிஞர் அண்ணா. அமெரிக்காவிலே அண்ணாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது, பயனில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தார்கள். அவரை அடக்கம் செய்ய சென்னை மெரினா கடற்கரையில் பள்ளம் தோண்டினார்கள். அந்த பள்ளம் தோண்டுவதற்காக எடுக்கப்பட்ட மண்ணை அப்போது எடுத்து பொட்டலமாக்கி வீட்டுக்கு கொண்டு வந்து பல ஆண்டுகள் பாதுகாத்து வைத்திருந்தேன். சந்தன பேழைக்குள் சரித்திர நாயகனை வைத்து புதைத்தார்கள். அப்போது கலைஞருடைய கவிதை கல் நெஞ்சையும் கண்ணீர் வரவழைக்கிற கவிதையாக ஒலித்தது. நானும் எழுதினேன். அந்த கவிதை இன்றும் என் கண்ணீரை வரவழைக்கும். கண்ணீர் துளிகளின் கட்சி என்று பெரியாரே சொல்லிவிட்ட பிறகு கண்ணீர் உகுகாத கழகத்தவர் இருக்க முடியுமா? விழி நீராலே நோயினை விரட்டுதல் முடியுமென்றால் வேண்டுமட்டும் சொரிந்திருப்பேன். வியந்தமிழில் கவிதைகளை பொழிவதனால் பிணி கொடுமை போமென்றால் கோடி கோடி பாடல்களை குவித்திருப்பேன். பாசமிகு அண்ணனையே அழிவு நின்று காத்திடவே அழித்திடுக உயிரென்றால் அகமகிழ்ந்து அழைத்திருப்பேன். அவன் நோயை எனக்களிக்கும் வழியிருந்தால் பெற்றவனை வாழ்ந்திருக்க செய்திருப்பேன். வழியில்லை, அழிந்துவிட்டான், வார்த்தையின்றி தவிக்கின்றேன். என் உயிரை தந்து அவனை எழுப்பிடவே முடியுமென்றால் என் தலைவன் கல்லறையில் என் உயிரை வைத்திருப்பேன். என் உடலினை சிதைத்து அவனின் எழிலுருவம் பரவியென்றால் என் உடலை தந்திடுவேன். என் போன்ற இளைஞரெல்லாம் தன் உயிரை தன்னுடலை தந்திடவே வேண்டுமெனில் தமிழ்நாடே திரண்டிருக்கும் தலைவனவன் உயிர் மீட்க. தென்னாட்டின் தனித்தலைவன் திரும்பி வர மாட்டானென தெரிந்திருந்தும் புலம்புகின்றேன், திசையறியாது உழல்கின்றேன். புற்றுநோயை வெற்றி கண்டு புனிதனவன் வாழ்ந்திருக்க புவியிலில்லை மருந்தென்று புகந்திட்ட மருத்துவரெல்லாம் கற்றும் பயன் என்னென்று கடும் மொழிகள் கடறிட்டேன், கலங்கிட்டேன், கண்ணீரை தவித்திட்டேன், கண்ணீரை உகுத்திட்டேன். பற்று பாசம் கொண்டிருந்த பற்றுக்கோடு இழந்திட்டேன். பாரினிலே வானாடெல்லாம் பாணாடே என்றிட்டேன். முற்றறிந்த அண்ணாவென்னும் மூத்தவனை இழந்து விட்டதில் முகம் புதைத்து கலைஞர் தாழ் முழுதும் அழுது நனைக்கிறேன் என்று அண்ணா மறைந்த நாளென்று எழுதி நெருக்கடி நிலையிலே ஆட்சி கலைக்கப்பட்டு அனைவரும் சிறையிலே அடைக்கப்பட்ட இரண்டே நாளில் 2/2/1976 முரசொலியிலே இந்த கவிதை வெளியாயிற்று. அண்ணாவை நினைத்து அவரை தாக்கிய அந்த புற்றுநோயை நினைத்து அன்றைக்கு அழுதவன் புற்றுநோய் சிகிச்சைக்கான வழிமுறைகள் உலகத்திலே இருக்கிறதா என்று இன்று வரை தேடிக்கொண்டிருக்கிறேன். புற்றுநோயை வெற்றி கொள்ளக்கூடிய மருத்துவம் உலகிலே வராமலே இருந்து கொண்டிருக்கிறது. இதை போலவே இன்னொரு நோய் புற்றுநோய். இந்த புற்றுநோய் சிகிச்சை பற்றி 2005 ஃப்ரெட் ஹட்சன்சன் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்று அமெரிக்காவினுடைய சியாட்டல் பகுதியிலே இருக்கிற அந்த நிறுவனம் பின்வருமாறு கருத்து சொன்னது. செமோதெரபி, கதிர்வீச்சு மூலம் சிகிச்சை, பாரம்பரிய புற்றுநோய் சிகிச்சை, வைத்திய முறைகள், இவை எல்லாவற்றிலும் குறைபாடு இருக்கிறது. புற்றுநோய் தாக்கிய செல்களை மட்டுமல்ல நல்ல நிலையில் உள்ள செல்களையும் சீரழித்து இந்த சிகிச்சை முறைகள் பக்க விளைவை ஏற்படுத்துகின்றன என்று அவர்கள் சொன்னார்கள். 5 மில்லியன் அமெரிக்கர்களை இந்த நோய் தாக்கியிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 172 பில்லியன் பணம் இந்த நோய் காரணமாக குடும்பங்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் செலவாகிறதாம். அமெரிக்காவினுடைய மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிற மதிய உணவுக்கு ஆகிற செலவின் செலவை விட 18 மடங்கு கூடுதல் செலவு இந்த புற்றுநோய் சிகிச்சைக்காக அமெரிக்காவிலே ஆவதாக அறிவாளர்கள் சொல்கிறார்கள். கிரையோ சர்ஜரி என்கிற அறுவை சிகிச்சை மூலம் வலி உண்டாக்காமல் புற்றுநோய் செல்களை உறைய வைக்கிற ஃப்ரீசிங் கேன்சர் செல்ஸ் த்ரூ மெட்டல் ப்ரோப் என்கிற சிகிச்சையும் இருக்கிறது. மரபணு சிகிச்சையே இந்த நோயினுடைய மூலத்தை தேடி கண்டுபிடித்து குணமடைக்க முயல்கிறது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் இருக்கிற டிஎன்ஏ தான் எல்லா கட்டளைகளையும் இடுகிறது. அந்த டிஎன்ஏ சீர்கேடு அடைந்தால் புற்றுநோய் கிருமிகள் செல்லை தாக்கி சீரழிக்கின்றன. மரபணு சிகிச்சையில் ரெட்ரோவைரஸ் என்கிற கிருமியை
சீரழிந்த செல்லினுள் செலுத்தி அந்த வைரஸில் உள்ள டிஎன்ஐயை அங்கு இடம் மாற்றி சீரழிந்த மரபணுவை சீர்படுத்துகிற சிகிச்சை இந்த முறையாகும். 1990களிலேயே மனித உடலில் இந்த சிகிச்சை மீதான பரிசோதனைகள் நடத்தப்பட்டு விட்டன. ஒரு ஊசியை கண்டுபிடித்து ஊசி மூலம் செலுத்தப்படுகிற மருந்து உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி டி செல்ஸை உற்பத்தி செய்யும் சிகிச்சை. உடம்பில் உள்ள டி செல்களை பிரித்தெடுத்துவதும் உடம்பினுள் அவற்றை பெருமளவு உருவாக்கியும் சீரழிந்த செல்களை மாற்றி அமைக்கிற சிகிச்சை மீதும் ஆய்வுகள் தொடர்கின்றன. நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் இதழ் டொசியுமோபாப் என்ற ரேடியோ ஆக்டிவ் மாத்திரையை உடம்பினுள் செலுத்தி லைப்போமோமா தாக்கிய நோயாளிகளை குணப்படுத்த பார்க்கிறார்கள். இந்த மருந்து கொப்புளம், வீக்கம், கட்டி உள்ள இடங்களில் கதிர்வீச்சு மூலம் புற்றுநோய் கிருமிகளை கொன்றடித்து குணமாக்கக்கூடிய மருந்தாகும். வாரத்தில் 2 ஊசி என சில வாரங்களில் குணமடைகிற சிகிச்சையும் இந்த மருத்துவத்தின் கீழே இருக்கிறது. இந்த நோயைப் போலவே நமக்கு அனைவரும் அறிந்திருக்கிற நோய் நீரிழிவு நோய் என்று சொல்லப்படுகிற சர்க்கரை வியாதியாகும். சர்க்கரை வியாதி இரத்த ஓட்டத்திலே அதிக அளவு சுகர் குளுக்கோஸ் இருப்பதாலே ஏற்படும். சர்க்கரை நோய் கண் பார்வையை மங்க வைக்கும், சிறுநீரகங்களை செயலிழக்க வைக்கும், இதய நோயை ஏற்படுத்தும், நஞ்சடைப்பு நேரும், மூளையை தாக்கும். கால்களில் கவனமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சர்க்கரை நோய் தாக்கியவர்களுக்கு ஆபத்து கால்களிலே தான் துவங்கும். டைப் 1 குழந்தைகளையும் இளைஞர்களையும் தாக்கக்கூடிய சர்க்கரை நோயாகும். டைப் 2 வயதானவர்களையும் குண்டாக இருப்பவர்களையும் குடும்பத்தில் பரம்பரையாக இந்த நோய் உள்ளவர்களையும் தாக்கக்கூடிய சர்க்கரை நோயாகும். டைப் 2 சர்க்கரை நோயாளிகள் உணவு கட்டுப்பாடு மூலமும் உடற்பயிற்சி மூலமும் மருந்து மாத்திரை மூலமும் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். ஜப்பான் நாட்டிலே ஒரு தாயின் உடம்பிலிருந்து பான்கிரியா செல்களை மகள் உடம்பிலே பொருத்தி 2005 அளவில் புரட்சிகரமான சிகிச்சை செய்தார்கள். உயிருடன் இருப்பவர் உடலிலிருந்து இன்னொரு உயிருடன் இருப்பவர் உடம்புக்கு மாற்றி பொருத்துகிற டிரான்ஸ்பிளான்டேஷன் சிகிச்சை உலகிலேயே முதன்முறையாக ஜப்பானிலே தான் 2005 சர்க்கரை நோய்க்காக நிகழ்த்தப்பட்டது. சர்க்கரை நோயை உண்டாக்கக்கூடிய மாஸ்டர் சுவிட்ச் மனித ஈரலில் இருப்பதை அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சுவிட்சை ஆஃப் செய்யக்கூடிய விலை மலிவான மருந்துகள் இருப்பது பற்றி அமெரிக்க விஞ்ஞானிகள் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆஸ்பிரின் உள்ளிட்ட சாலி கைலேட்ஸ் வகை மாத்திரைகள் இந்த சுவிட்சை ஆஃப் செய்து சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும். இந்த மருந்துகளால் இதய நோய் ஏற்படாமல் தடுக்கவும் முடியும். NFKB என்ற ஒரு வகை புரோட்டீன் மனித உடலில் சர்க்கரை நோயை உண்டாக்குகிற சுவிட்சாக செயல்படுவதை அமெரிக்க நாட்டின் பாஸ்டன் நகரில் உள்ள ஜோஸ்லின் டயாபெட்டிஸ் மையம் கண்டுபிடித்து நேச்சர் மெடிசன் என்கிற ஆய்வேட்டிலே வெளியிட்டிருக்கிறார்கள். உடலில் பல வகை கோளாறுகள் ஏற்படுத்துகிற சர்க்கரை நோய் பற்றிய இந்த கண்டுபிடிப்பு மனிதகுல வரலாற்றிலே ஒரு மைல்கல்லாகும். இந்த சுவிட்ச் மனித உடலில் இன்சுலின் செயல்பாட்டை சீர்குலைத்து 2 பிரிவு சர்க்கரை நோயினை ஏற்படுத்துகிறது. இந்தியாவிலேயே உலகில் அதிக அளவு 40 மில்லியன் மக்கள் சர்க்கரை நோயால் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த கண்டுபிடிப்பு ஆறுதல் அளிக்கக்கூடிய நல்ல செய்தியாக இருக்கிறது. 2 பிரிவு சர்க்கரை நோயில் இரத்த நாளங்களிலிருந்து செல்களுக்கு சர்க்கரை எடுத்து சொல்கிற இன்சுலினை தடுத்து செல்கள் ஒழுங்காக செயல்பட தடை ஏற்படுத்துகிறது. இந்த இன்சுலின் தடுக்கப்பட்டால் இரத்தத்தின் சர்க்கரையினுடைய அளவு கூடுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகம் தாகம் எடுக்கிறது. ஒழுங்கான மருத்துவம் எடுக்காவிட்டால் இதய நோய் ஏற்படக்கூடிய அபாயம், கண் குருடாகிற அபாயம், கை கால்கள் வெட்டி எடுக்க வேண்டிய சீர்குலைவு ஆகியவை ஏற்படுகின்றன. இதற்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்காமல் இருந்தார்கள். இதுவரை ஈரல் கொழுத்து அதில் கொழுப்பு சத்து மற்ற உறுப்புகள் மற்றும் திசுக்களை காட்டிலும் கூடுதலாக சேருவதாக நாம் அறிவோம் என்று இந்த ஆய்வேட்டை அளித்த டாக்டர் ஸ்டீவன் இ ஹூல்சன் கூறியிருக்கிறார். இது அமெரிக்க பத்திரிகைகளிலே வெளியாகியிருக்கிறது. இன்று வரை ஈரலில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் உடல் முழுக்க இன்சுலினை தடுத்து உடலில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய தன்மை பெற்றது என்பது நமக்கு தெரியாமல் இருந்தது என்று ஹார்வர்ட் மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவ பேராசிரியரான இவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். உடலில் தோன்றுகிற அந்த எரிச்சலை அடக்க ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகள் பயன்பட்டு வந்தன. எலிகள் மீது நடத்தப்பட்ட சோதனைகள்
இந்த வகை சாலிகைட்ஸ் மாத்திரைகள் இரண்டாம் பிரிவு சர்க்கரை நோயை ஒழிக்கும் தன்மை பெற்றவை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது மனிதர்கள் மீது இந்த மாத்திரைகள் சோதனை செய்யப்படுகின்றன. இந்த சோதனைகள் வெற்றியடைந்துள்ளன. மனித உடலில் சர்க்கரை நோயை ஏற்படுத்துகிற NFKB என்ற ஒரு வகை புரோட்டீனை கட்டுப்படுத்த ஒரு நாளைக்கு 20 ஆஸ்பிரின் மாத்திரைகள் தேவைப்படும். ஆனால் இவ்வளவு மாத்திரைகளை உட்கொண்டால் வயிற்று கோளாறும் வயிற்றிலே இரத்த கசிவும் ஏற்படும். இதனால் மூட்டு வலிக்கு பயன்படுத்தப்படுகிற சால்சாலேட் என்கிற மென்மையான டோஸ் மாத்திரையினை பயன்படுத்துகிறார்கள். இந்த மாத்திரைகள் கிரியாக்டிவ் புரோட்டீன் அளவுகளை கட்டுப்படுத்தி இதய நோய் அபாயத்தை ஏற்படுத்துகிற குறியீடாக உள்ள இந்த புரதத்தை கட்டுப்படுத்துகின்றன. இதய நோயை கட்டுப்படுத்த இந்த மாத்திரைகள் பயன்படுமா என்கிற ஆய்வு இப்போது நடக்கிறது. சர்க்கரை நோய் மிகுந்துள்ள இந்தியாவில் அந்த நோயை ஒழிக்க உலகில் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அது பற்றிய செய்திகள் பிரதானமாக அனைத்து பத்திரிகைகளிலும் வர வேண்டும். அறிவியல் சிந்தனைகளை மக்களுக்கு ஊட்ட இந்த அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியின் வாயிலாக இதை நான் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உலக சுகாதார நிறுவனம் தனது ஆய்வறிக்கையில் உலகில் மற்ற எந்த இனக்குழுவை காட்டிலும் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் இந்தியர்களை இதய நோய் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவிலே இருக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறது. உலகில் இதய நோய் தாக்கி இறப்பவர்களில் இந்தியர்களே 60% இருப்பார்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் நம்மை எச்சரிக்கை செய்திருக்கிறது. அமெரிக்கர்களை விட, ஐரோப்பியர்களை விட, சீனர்களை விட, ஜப்பானியர்களை விட மும்மடங்கு இந்தியர்களை ஹார்ட் அட்டாக் தாக்கும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. எனவே நம்முடைய நாட்டில் இந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு, இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அமெரிக்காவிலே உள்ள கிளீவ்லண்ட் கிளினிக்கில் இதய நோய் தாக்குதலுக்கு காரணமான ஹார்ட் அட்டாக் ஏற்பட காரணமான மரபணுவை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த மரபணு உடலில் இருந்தால் அந்த நபருக்கு வாணாளில் என்றாவது இதய நோய் தாக்கும் என்று முன்கூட்டியே சொல்ல முடியும் என்று அவர்கள் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நல்ல கொலஸ்ட்ராலின் செயற்கையான குழம்பை HTL என குறிப்பிடுவதை மனித உடலில் செலுத்தினால் 5 வாரங்களில் இதய குழாய் அடைப்பு கரைவதாக நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் கூறுகின்றன. இனிமேல் பைபாஸ் சர்ஜரி தேவையில்லை என்ற மருத்துவம் இந்தியாவில் உடனடியாக நடைமுறைக்கு வர வேண்டும். இது என்ற நிலையெல்லாம் மருத்துவ உலகிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் நம்முடைய ஊர்களை எட்ட வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. உலகில் அமெரிக்க நாட்டிலேதான் நோய் முற்றிய வேறெங்கும் இல்லாத அரிய நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் மேம்படுத்தப்பட்டு நடந்து வருகின்றன. அட்வான்ஸ்மெண்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரேர் டிசீசஸ், அரிய நோய்களுக்கான சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் என்ற ஆய்வறிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள வியத்தகு மாற்றங்களை விளக்குகிறது. ஆர்ஃபன் ட்ரக் ஆக்ட் 1983 என்ற ஒரு போற்றத்தகு சட்டத்தின் மூலம் அமெரிக்க அரசு எண்ணற்ற உயிர்களை நோயின் பிடியிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது. அதிலே உயிர் பிழைத்தவர்களுடைய உருக்கமான அனுபவங்களை எல்லாம் இந்த ஆய்வறிக்கை பதிவு செய்திருக்கிறது. நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ரேர் டிசார்டர்ஸ் என்னுடைய அந்த அமைப்பினுடைய தலைவர் கரோலின் ஆஸ்பரி அம்மையார் PhD 25 மில்லியன் அமெரிக்க மக்கள் அரிதான நோய்களின் பிடியில் அகப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மீட்டெடுக்கிற ஆய்வுகள் அமெரிக்காவில் என்னென்ன நடக்கிறது என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஜெனட்டிக் அலையன்ஸ் என மரபணு தொடர்பான கூட்டணியை உலகிலே அறிவாளர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டணியிலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஜெனட்டிக் அலையன்ஸ் அரசியல் கூட்டணி போல மரபணு கூட்டணி. இந்த மரபணு கூட்டணியில் 1000 நோய்களுக்கான தீர்வை தேடுகிற 600 நோய் ஆலோசனை அமைப்புகளின் கூட்டணியாக ஜெனட்டிக் அலையன்ஸ் இருக்கிறது. இதன் தலைவராக ஷரோன் எஃப் டெரி என்பவர் இருக்கிறார். இதில் இணைய புதுவை மாநிலத்திலேயே ஒருவர் தான் தகுதி படைத்தவர். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆய்வுதலை இணையத்திலே நடத்துகிற இருளஞ்சந்தை பஞ்சாட்சரம் காங்கேயன் வேறு தவறான கூட்டணிகளிடத்தில் இடம்பெறாமல் மனித சமுதாய சேவையை மறந்துவிடாமல் ஜெனட்டிக் அலையன்ஸில் இணைந்து மனிதகுல முன்னேற்றத்துக்கு பாடுபடுமாறு நாம் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வோமாக. கடந்த 10 ஆண்டுகளில் அமெரிக்க நாட்டினுடைய பயோ ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் கொடிய நோய்களுக்கு எதிரான கடும் போரில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. 1995 2005 இடையில் அமெரிக்காவில் பலரை பாதித்த கொடிய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க 160 மாத்திரைகளுக்கு அமெரிக்க அரசு இசைவளித்திருக்கிறது.
1970களில் 10 ஆண்டுகளில் அவர்கள் 10க்கும் குறைவான புதிய மருந்துகளையே கண்டுபிடித்தார்கள். 1984 1994க்கும் இடையே 108 புதிய மருந்துகளை மருத்துவ கம்பெனிகள் அமெரிக்காவிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அமெரிக்க அரசினுடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் ஆஃபீஸ் ஆஃப் ரேர் டிசீசஸ் அமெரிக்காவில் 6000-7000 விதமான அரிய நோய்கள் இருப்பதாக பட்டியலிடுகிறார்கள். நம் நாட்டிலே பட்டியலிட்டால் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். பட்டியல் இடாத காரணத்தினாலே நம் நாட்டிலே நோய் குறைவு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். 25 மில்லியன் மக்கள் அமெரிக்காவிலே இப்படி அரிய நோய்களின் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதில் 85-90% நோய்கள் உயிர்கொல்லி நோய்களாக அமெரிக்காவிலே இருப்பதை இன்றைய அறிவியல் நிகழ்ச்சியிலே நாம் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறோம். இந்த நோய்களுக்கான மருந்துகள், மாத்திரைகள், கண்டுபிடிப்புகள், அதில் ஈடுபட்டிருக்கிற அறிஞர்கள், கம்பெனிகள் என்று 39 பக்க அறிக்கையில் ஒவ்வொரு நோய்க்கும் எந்த அளவு சிகிச்சை முறைகள் வளர்ந்திருக்கின்றன, முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் விரிவாக அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் ஒவ்வொருவர் உடம்புக்குள் இருக்கிற மரபணுக்களை ஸ்கேன் செய்து ரிப்போர்ட்டுகள் நம்ம வசம் இருந்தால் எந்த சிகிச்சையும் எளிதாக செய்ய முடியும். டாக்டர் ராபர்ட் வேட்டர்சன் என்கிற மாந்த மரபியல் விஞ்ஞானி நம் உடம்புக்குள் இருக்கிற ஒவ்வொரு செல் முட்டைக்குள்ளும் நாம் வளர வளர முதுமை அடையும் வரை நம்மை இயக்குகிற கட்டளைகள் இருப்பதாக கூறுகிறார். தலையில் விதியை எவரும் எழுதி வைக்கவில்லை. ஒவ்வொருவர் உடம்பினுள் உள்ள மரபணுக்களுள் அவர்கள் வாழ்வுக்கான கட்டளை பதுங்கியிருக்கிறது. அந்த மரபணுகள் பட்டியலிடுவதை மேலை நாடுகள் வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள். 1990 அக்டோபரிலே துவங்கினார்கள். 13 ஆண்டுகளுக்குள் குறியளவை எட்டிவிட்டார்கள். அமெரிக்காவிலே 1953 ஏப்ரலில் உலக புகழ்பெற்ற நேச்சர் எட்டில் டாக்டர் ஜேம்ஸ் டி வாட்சன் அவர்களும் டாக்டர் பிரான்சிஸ் கிரிக் ஆகிய 2 அறிஞர்கள் டிஎன்ஏ என்று சொல்லுகின்ற நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏடைய கட்டமைப்பு பற்றிய கண்டுபிடிப்பை கட்டுரையாக வெளியிட்டார்கள். அதனுடைய 50வது ஆண்டு நிறைவதற்குள்ளாக ஹியூமன் ஜெனோம் மேப்பிங் கம்ப்ளீட் ஆகிவிட்டது. பாராட்டுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இப்படி மனித குலத்தை பாதிக்கிற நோய்களைப் போலவே தமிழர்களை பாதிக்கக்கூடிய நோய்களும் இருக்கின்றன. அந்த நோய் என்ன என்று பார்த்தால் ஒற்றுமை இன்மை என்கிற உயிர்கொல்லி நோய் அழித்து தமிழகம் என்று உயருமோ தெரியவில்லை. அறிவியல் ஆக்கி வானினை ஆள்வோம், அடிவழி கண்ணூரின் மாய்ப்போம், நெறியியல் ஆக்கி புதுமைகள் காண நீரியல் ஆக்குவோம் நன்றே, பொறியியல் ஆக்கி பூநிலம் ஆய்வோம், போற்றிட இயற்பியல் செய்வோம், செரியல் ஆன உயிரியல் கொள்வோம், சீர்நிலை திணைக்களம் காண்போம், கூறெழும் அறிவு துறைகள் எல்லாம் கொண்டிட தனித்தமிழாக்கி ஆறெழுத்தொடுத்தே அரசினில் போற்ற ஆவன செய்வதோடாக்கும் 100ழ முறைமைப்படுத்தி செய்வோம், நுண்கலச் சீர்மைகள் மீட்டு பேரழச் செய்யின் செந்தமிழ் மக்கள் பீடுருவார் நிலந்தோறும் என்று பாவலர் தமிழ் இயக்கன் பாடுவார். ஆக்கம் பல நாம் செய்தாக வேண்டியிருக்கிறது. நாம் இழந்த அறிவு செல்வத்துக்கு இணையாக புதுவது புனைந்தாக வேண்டியிருக்கிறது. 1000 ஓலைச்சுவடிகளை, மருத்துவ ஓலைச்சுவடிகளை நாம் இழந்திருக்கலாம். உலகில் உள்ள அறிவியல் அனைத்தையும் பண்டை நாள் புலவர் போல் செய்யுள் நடையில் அடக்கி செந்தமிழை வளப்படுத்த இற்றை நாட் புலவர்கள் எழுதுகோல் ஏந்தல் வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வென்கிற உண்மைதனை அறிந்து அறிவார்ந்த தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இந்த நிலையில் ஒற்றுமை எண்ணெய் என்கிற நோய் தமிழனுடைய மரபணுவில் எங்கோ இருக்கிறது. அந்த இனந்தெரியாத கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டில் 24/7/2007 ஒரு செய்தி வெளியானது. அந்த செய்தி என் கவனத்தை கவர்ந்தது. ஹைதராபாத்தில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி புதிய மாத்திரை ஒன்றை கண்டுபிடித்தது. அது பற்றி அந்த நிறுவனத்தினுடைய துணை இயக்குனர் பிஎம் சௌத்ரி, மிக மிக குறுகிய அளவில் தயாரிக்கப்படுகிற நானோ மாத்திரைகளை உட்கொண்டவர்கள் உடம்பில் எந்த மரபணு கேடற்று உள்ளதோ அதை தேடி சென்று அழிக்கிற திறனுடையது என்று அவர் சொன்னார். எந்த பக்க விளைவும் ஏற்படுவதில்லை என்றும் அவர் சொன்னார். ஒற்றுமையின்மை என்ற நோய் தமிழனை பற்றியிருக்கிறது. அந்த உயிர்கொல்லியை அழிக்க நானோ மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்படி அறிவியல் செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது
உலகத்திலே புதிய புதிய கண்டுபிடிப்புகளை ஆய்வாளர்கள் செய்து வருவதை பற்றியும் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். மனித குலத்தில் குள்ளமான மனிதர்கள் ஒரு காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். 3 அடி உயரமுள்ள மனிதர்கள் உலகத்திலே இருந்திருக்கிறார்கள் என்ற கண்டுபிடிப்பு இந்தோனேசியா நாட்டிலே நடந்திருக்கிறது. இந்தோனேசியா நாட்டினுடைய தீவுகளில் ஒன்றான ஃப்ளோரஸ் தீவு, பாலி தீவிலிருந்து 370 மைல் தூரத்திலே இருக்கிறது இந்த தீவு. இந்தோனேசியாவினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள ஃப்ளோரஸ் தீவில் 2 ஆய்வாளர்கள் ஹொன்னகே மேஜர் அவர்களும் ரோக்கஸ் டியூ அவர்களும் டிசம்பர் 2010 ஜுவாலஜிக்கல் ஜேர்னல் விலங்கியல் இதழில், லினன் சொசைட்டி வெளியிட்ட அந்த இதழில், அங்கே இருக்கக்கூடிய குகை ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான 6 அடி உயர கொண்ட பறவையினுடைய எலும்புகளை கண்டெடுத்ததாக எழுதியிருக்கிறார்கள். இந்த தீவிலே தான் 2003 உலகின் மிக 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 குள்ளமான மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் அகப்பட்டன. அவர்களை ஹோமோ ஃப்ளோரேசியன்ஸ் என்று குள்ள மனிதர்கள் வாழ்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டதும் அதே தீவில்தான். அப்போது மனிதர்களை விட பெரிய பறவைகள் இருந்திருக்கின்றன, வாழ்ந்திருக்கின்றன. குள்ள மனிதர்கள் அங்கு வாழ்ந்த தடயங்களை லியாங் புவா குகைகளிலே ஆஸ்திரேலியாவினுடைய நியூ இங்கிலாந்து பல்கலைக்கழக பேராசிரியர் பீட்டர் பிரவுன் தலைமையிலான குழு 2004 கண்டுபிடித்தது. அப்படி கண்டுபிடித்த அதே குழுவே அங்கு கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு 18,000 ஆண்டு முன்பு வாழ்ந்தவருடைய எலும்புக்கூடு என்று அதே பல்கலைக்கழகத்தினுடைய அகழ்வாய்வியல் அறிஞர் மைக்கேல் மார்வுட் கருத்து தெரிவித்தார். அதே குகையில் இன்னும் 6 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இவை 95,000 ஆண்டு முன்பிருந்து 13,000 ஆண்டு முன்பு வரை வாழ்ந்த மாந்தகுல மூதாதையரில் ஒரு பிரிவினர் அவருடைய எலும்புக்கூடுகள் என்று அவர் சொன்னார். 10 அடி உயர பயங்கர டிராகான்களுடைய எலும்பும் அங்கே கிடைத்தது. அதைவிட பெரிய பல்லியினுடைய எலும்பும், 10 அடிக்கு மேல் பெரிய பல்லியினுடைய எலும்புக்கூடும் அங்கே அகப்பட்டது. குள்ளமான யானைகள், நாயினுடைய அளவு இருக்கக்கூடிய குள்ளமான யானைகள், பூதாகரமான எலி, பெரிய மீன் பறவைகள், இப்படி அழிந்து போன பல உயிரினங்கள் அவற்றுடைய எலும்புக்கூடுகள் அகப்பட்ட அந்த குகைகளில் நெருப்பை பயன்படுத்தி சமைக்க தெரிந்த குள்ளமான மனிதர்கள், மனிதனுடைய மூதாதையரும் அவருடைய இருந்த தடயங்களும் அகப்பட்டன. அந்த மனிதன் 13,000 ஆண்டு முன்பு அங்கே வாழ்ந்திருக்கிறான், ஆஸ்திரேலியாவினுடைய குகையொன்றில். நமக்கென்ன இந்த கதையில் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கிறீர்களா? நம்முடைய பொம்மையார் பாளையத்தில், காலாப்பட்டு செல்கிற வழியிலே இருக்கக்கூடிய பொம்மையார் பாளையத்தில் 160,000 ஆண்டு முன்பு குரங்கின குழந்தை, அப்போதெல்லாம் மனித வடிவம் பெறுவதற்கு முன்னால் நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இருந்த அந்த குரங்கினத்தினுடைய குழந்தை, ஃபாசிலைஸ்டு பேபி அகப்பட்டது என்று திருவனந்தபுரத்திலே இருக்கக்கூடிய பாபா அணு ஆய்வு மையத்தினுடைய அறிவியல் அறிஞர் ராஜேந்திரன் கண்டுபிடித்து புதுச்சேரியினுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே முதல் பக்க செய்தியாக வந்து பல ஆண்டுகளாகியும் நமக்கு தெரியாதே என்கிறீர்களா? நம் பழம்பெருமை நமக்கு எதற்கு என்று சொல்கிறீர்களா? இந்த பெருமைகளையெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் எங்கோ ஆஸ்திரேலியாவின் ஒரு பகுதியிலே 13,000 ஆண்டுக்கு முற்பட்ட மனிதனும் 95,000 ஆண்டுக்கு முற்பட்ட மனிதகுல மூதாதையரும் அகப்பட்டார்கள் என்ற வரலாறு மட்டுமல்ல, நம்முடைய ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய பொம்மையார் பாளையத்திலே 160,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதன் வாழ்ந்தான், உலகத்தினுடைய முதல் மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவிலே 160,000 ஆண்டுக்கு முன்பால் வாழ்ந்தான் என்று சொன்னால், மனிதகுலத்தினுடைய மூதாதை குரங்கு வடிவில் இருந்த மனிதன், அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற வரலாறும் அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அறிவியல் அறிஞர்களால், அணுசக்தி நிலையத்திலே பணியாற்றுகிற தமிழ் அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.